அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஆரவாரம் இல்லாத சங்கம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் நான் எங்க எனக்கு தேவையில்லை, தாடி வைப்பது, கமண்டலம் போடுறது, புலித்தூள் ஆசனம், இந்த யோக தொண்டு, கமண்டலம், இந்த மாதிரி எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். நம்பருக்கெல்லாம் அவசியமும் இல்லை. ஆக ஆரவாரம் இல்லாமல் அடக்கமான ஒரு சங்கம் இந்த சங்கம். காட்டுகின்ற பாதி தெளிவான பாதி, அப்பளுக்கு இல்லாத பாதி. இதை இப்போ இந்த அளவுக்கு சொல்லியும் பின்பற்ற முடியாவிட்டால் அதுக்கு நாம் என் மீது குறையில்லை, உங்கள் மீது தான் குறையாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் உண்மை ஆன்மீகத்தை அறிந்த சங்கம், தெளிவான சங்கம் இது. ஆகவே அன்பர் மாதவன் சொன்னது போல் நமக்கெல்லாம் வழிகாட்டவருக்கு உரிய ஓங்காரக்குடி ஆசான்னு சொன்னார். ஓங்காரக்குடி கடவுள்னார். எனக்கு ஆசான் வழிகாட்டினார். ஆசான் அகத்தீசன் பெரியவங்க ஞானிகள் வழிகாட்டினார். அந்த வழியில் நான் காட்டிகிட்ருக்கேன் சமுதாயத்தில். எனக்கு ஒன்றும் புதிய வழி இல்லை. ஆகவே பெறுதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறீர்கள். அற்புதமான பிறவி இது. இந்த தேகத்துக்குள்ள அற்புத சக்தி இருக்குது. அந்த தேகம் அழிவு வருவதற்கு முன்னே கொடிய நோய், புத்துநோயோ, கையால் வீக்கமோ, அல்லது மகோதரமோ, இன்னும் அநேக நோய் வருவதற்கு முன்னே, முதுமை வருவதற்கு முன்னே, விபத்து நடப்பதற்கு முன்னே நாம் ஆசானை பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், நான் வண்டிக்கடி இடுகாட்டு சுடுகாட்டு போகணும்னு சொல்கிறது, நோயாளியை பார்க்கணும்னு சொல்கிறது, ஓர ஒதுக்கலை கிடப்பவனை பார்க்க சொல்கிறது நோக்கமே அதுதான். இல்லைன்னா நாம் வந்து முன்னேற முடியாது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு தினம் தியானம் செய்து பழக வேண்டும். தியானம் செய்ய செய்யதான் தெளிவு உரிமை தவிர, தியானம் செய்யாமல் வெறும் அறிவுரைக்கு மட்டும் தெளிவு பெற முடியாது என்று சொல்லி இந்த சங்கம் புனிதமான சங்கம், தொண்டர்களும் புனிதமானவர்கள். இங்கே அவர் கையால் பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறார்கள். அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்துள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் பசியாறு அடைய அந்த இடம், அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் ஆசான் பெருமையை கேட்கிறீர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.